வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். தற்கொலை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சாரி, நெட்வொர்க் எரர்னால கட் ஆயிடுச்சு. என்ன சொல்ல விரும்புறேன்னா, முதல் விஷயம், தற்கொலை அப்படின்ற எண்ணம் வந்து இப்ப 100ல 20 பேருக்கு இருக்கு. அதுல வந்து அதிகப்படியா ஆண்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க பெண்கள் விட. அதுல வந்துட்டு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல இருந்து எப்படி நம்ம வெளியே வரணும், அதுக்கான சிம்டம்ஸ் என்ன, நம்மளுடைய உறவுகள் யாரோ அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தா எப்படி நம்ம அவங்க பாதுகாக்கிறது, காப்பாத்துறது, என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும், இதெல்லாம் தவிர்க்கணும், இதை பத்தி தான் இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். முதல் விஷயம் வந்து டிப்ரெஷனுக்கும் சேட்னஸ்க்கும் வித்தியாசம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது சோகமா இருக்கிறவங்க அழுது புலம்புவாங்க, அட்டென்ஷன் சீக் பண்ணுவாங்க, யாராவது ஆறுதல் படுத்தணும், யார்ட்டையாவது சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க. டிப்ரெஸ்ட்னா என்னன்னா மறுத்து போற உணர்வு. அவங்க பெருசா அழுக மாட்டாங்க, புலம்ப மாட்டாங்க, யார்கிட்டயும் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க, யார்கிட்டயும் இதை பத்தி சொல்ல மாட்டாங்க. அதிகமான அளவுக்கு கோபம், பயம், நம்பிக்கை இல்லாதனம், இதெல்லாம் வரும்பொழுது அவங்க வந்துட்டு அந்த தற்கொலை எண்ணத்துக்கு தூண்டப்படுறாங்க. முதல் விஷயம் ரெக்ரெட், பழைய முன்னாடி பண்ண விஷயங்கள், ஆண்களா இருந்தா முன்னாடி பண்ண ஏதாவது செக்ஷுவல் சென்ஸ், மாஸ்டர்பேஷன், இந்த மாதிரி பழக்கத்தினாலையும் பெண்கள் வந்துட்டு அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா அதுலேருந்து அவங்க மீண்டு வர முடியாத காரணத்தினால சிறு பிள்ளைகளை டிப்ரெஸ் ஆகி அதில் அவங்க வந்து யார்ட்டையும் பேசாமல் இன்ட்ராக்ட் பண்ணாமல் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல பயந்துட்டு தற்கொலை பண்ணிக்குவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து முன்னாடி ஒன்று ரெண்டு காரணம் இருக்கலாம். ஒன்று, அவங்க தப்பே செய்யாமல் அபாண்டமான பழி அவங்க மேலே போடப்படும் பொழுது அதுலேருந்து அவங்களால நிரூபிக்க முடியல, நான் எந்த தப்பும் பண்ண நிரூபிக்க முடியல, ஜஸ்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா தற்கொலை பண்ணிக்குவாங்க. இல்லை தப்பு செஞ்சு அந்த தவிர அவங்களால தாங்கிக்க முடியலன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே பெரிய சர்வாதிகாரி ஹிட்லர் தான், அவரும் வந்துட்டு தற்கொலை பண்ணி தான் இறந்து போனாங்க. அதே மாதிரி தீபிகா படுக்கோன் அவங்களோட ரீசெண்ட் ஒரு வீடியோ நான் பார்த்துருந்தேன், இன்டர்வியூல அவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்க பீக் ஆஃப் கேரியர் ரொம்ப பிஸி மூவிஸ் நடிச்சிட்டு இருக்கும் போது ஐ வாஸ் இன் டிப்ரெஷன், நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பேட்மிண்டன் தான் அந்த டிப்ரெஷன் விட்டு வெளியே வர உதவுச்சுன்னு சொன்னாங்க. இந்த பதிவை நான் ஏன் இப்போ போடுறேன்னா, ஒரு குழந்தையோ பெரியவங்களோ யாருனாலும் ரொம்ப ரிலீஜியஸ் கடவுள் நம்பிக்கைக்குள்ளே இருந்தாலோ இல்லை ஒரு விளையாட்டில் ஏதாவது இருந்தாலோ அவங்களுக்கு ஒரு அவுட்லெட் இருக்கும், அந்த தற்கொலை எண்ணத்துலேருந்து வெளியே வரலாம். இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வெளி உலகத்தோடு இன்ட்ராக்ட் பண்ணாமல் அமைதியாக இருக்கிற பசங்க தான் ரொம்ப ஈஸியாக தற்கொலைக்கு போவாங்க. குழந்தையிலேருந்தே அந்த குழந்தைக்கு நம்ம என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் கொடுக்கணுன்றத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப காமனா சிறு வயது பசங்க வந்து கிண்டல் கேலிக்கு ஆளாகி தற்கொலை எண்ணத்துக்கு தூண்டப்படுறாங்க. எனக்கு ரொம்ப க்ளோஸ் என்னோட ஃப்ரெண்ட் கூட அந்த மாதிரி ஆயிருக்கு. என்னன்னா, நீ ரொம்ப குண்டா இருக்க, நீ ரொம்ப அசிங்கமா இருக்க, நீ வந்துட்டு இல்லைன்னா பார்க்க கேவலமா இருக்க, இல்ல அவங்களே அடிச்சுக்கோங்க, நம்ம அழகா இல்லை, நம்ம பாக்குறதுக்கு நல்லா இல்லை, நம்ம யாருக்குமே காமனா சிம்டம்ஸ் அவங்க வாழ்ந்து வர வார்த்தைகள், நான் இல்லைனாலே பரவாயில்ல, எங்க அப்பா அம்மாக்கு என் அண்ணா இருக்கா, இல்ல என் தம்பி இருக்கா, இல்ல அக்கா இருக்கா, தங்கச்சி இருக்கா, நான் மட்டும்தான் முக்கியம் கிடையாது அப்படின்னு அந்த குழந்தை சொல்ற வார்த்தை வந்து ஃபர்ஸ்ட் சிம்டம் ஆஃப் சூசைட். இதை அலட்சியமா எடுத்துக்காம உடனே பேரண்ட்ஸ் கூப்பிட்டு, அப்படி இல்லை நீயும் முக்கியம், நீயும் எங்களுக்கு வேணும், உனக்காகவும் நாங்கள் வாழ்றோம் அப்படின்றத அவங்க சொல்லணும். அதை விட்டுட்டு அது ஒரு பெரிய விஷயம் இல்லாமல் லூசுமா வளர, நான் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்லிட்டே இருப்பா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு குழந்தை வந்து ரொம்ப ஈஸியாக அந்த வார்த்தையை சொல்லாது. அது எப்போ சரியா தூங்காது, இல்லை ரொம்ப தூங்கும், சரியா சாப்பிடாது, இல்லை அதிகமாக சாப்பிடும், பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணாது, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பிடிச்சவங்கிட்டலாம் போய் ஒரு சென்ட் ஆஃப் மாதிரி ஒரு சைக்காலஜிக்கலாக இது வந்து ஒரு முட்டாள்தனமாக நம்ம தூங்கினாலும் இதுதான் அந்த குழந்தைங்க பண்றாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலா லேடிஸ் வந்து கான்ஸ்டன்டா நம்மளை பத்தி மித்தவங்க என்ன நினைக்கிறாங்க, யாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, ஒரு வார்த்தை திட்டிடக்கூடாது, அவமானப்படுத்தி பேசிடக்கூடாது, அதை தாங்கிக்க முடியாம ரொம்ப நாளைக்கு அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறது டிப்ரெஷன் அப்படின்னா. எனக்கு துபாய் எஃப்எம்ல இருந்து ரெகுலரா நிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோழி கால் பண்ணுவாங்க, அவங்க சில இன்டர்வியூஸ் எடுத்திருக்காங்க என்கிட்ட. சமீபத்தில் அவங்க எடுத்த ஒரு இன்டர்வியூ வந்து, ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிற கணவன் மனைவிகள் வந்து என்னதான் ஃபாரின்ல கூட்டிகிட்டு வந்து வச்சிருந்தாலும் பயங்கரமாக இங்கே சுற்றி பார்க்க, சாட்டர்டே சண்டேஸ் ஃபுல்லாக வெளியே கூட்டிகிட்டு வந்து ரொம்ப ஹாப்பியான இருந்தால் கூட அவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, காசு பணம் இருக்குது, வசதி இருக்குது, கார் இருக்குது, பிள்ளைங்க இருக்காங்க, 4 செவத்துக்குள்ளே இருக்கிறனால மட்டும்தான் அந்த டிப்ரெஷன் இருக்கா. என்னோட பழைய வீடியோவில் நான் போட்டிருந்தேன், நான் லிவிங் திங்ஸோடு ஆரம்பித்து நான் லிவிங் திங்ஸோடு முடிக்கிறோம், இந்த செவரு, இந்த சேரு, டேபிள் அப்படின்னு அந்தவங்க இருக்காங்க, டிவி, இதுக்கெல்லாம் உயிர் இல்லை, உயிர் பொருட்கள் இருக்கனால டிப்ரெஷன் ஆகுறாங்கன்னு. அதை விட முக்கியமான பதிவு நான் அவங்க கிட்ட அப்ப ஷேர் பண்ணேன். அது வந்து நான் நிச்சயமா எந்த ஒரு சைக்காலஜிஸ்டோ இல்ல டாக்டர்ஸோ இதை வந்து பொது இடங்கள்ல காமனா எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்றது இல்ல, பேசுறது இல்ல. இதை கண்டிப்பா நான் வந்து பதிவு பண்ணணும்னு நிவி வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசினாங்க. இது யாருமே சொல்லாத பகிரங்க உண்மையை நீங்க சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி, மக்களுக்கு உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு அதை தான் இந்த வீடியோல பதிவு பண்ண விரும்புறேன். ரொம்ப சாதாரணமா
அப்பா அம்மா சண்டை போடுறாங்க அப்படின்னா ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி ஒய்ஃபா இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியான வார்த்தை கணவர்கள் வாயிலிருந்து வர்றது எங்கேயா போய் செத்து தொலைக்கிறேன் நான் இல்லைன்னா தான் உங்களுக்கு புத்தி வரும் நான் அதாவது டெத்துன்றத சாதாரணமா சண்டைகள்ல சாதாரண விஷயமா பேசி கேட்டு கேட்டு வளர்ற பிள்ளைகள் மனைவி இருந்தாலும் நான் எங்கேயா போய் சாவுறேன் ஏதாவது ஒரு சண்டைனா ரொம்ப காமனா இப்ப கணவர்கள் வந்துட்டு வீட்டுல இருக்கிற விலை உயர்ந்த பொருட்கள் பெரிய எல்இடி டிவியா இருக்கலாம் இல்ல ரொம்ப காஸ்ட்லி திங்ஸ் எடுத்து போட்டு உடைக்கிறது இப்ப கூட ஒரு டிப்ரெஷனுக்கு ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் தாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹோம் தியேட்டர் ரெண்டே முக்கால் லட்சத்துக்குள்ள ஹோம் தியேட்டர் தூக்கி போட்டு உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப கோவப்படும் போது அதிக வெறித்தனத்தை காமிக்கும் கணவன்மார்கள் வந்து பெரிய பெரிய பொருட்களை தூக்கி உடைக்கிறது மனைவி வந்து தலையில அடிச்சுக்கிறது நான் எங்கேயா போய் சாவறேன்னு கணவன் சொல்றது மனைவி நான் எங்கேயா போய் சாவறேன்னு சொல்றது என்ன பிரச்சனை கார் இருக்கு வீடு இருக்கு வசதி இருக்கு எங்க வெளியே குடும்பம் கூட்டு போற எல்லாமே இருக்கான ஏன் சண்டை வருது ஏன் இவங்களுக்குள்ள எப்பயுமே ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விக்கான பதில் வந்து என்னன்னா முதல் விஷயம் வந்து இதை பார்த்து வளர குழந்தைங்களுக்கு சாவுன்ற பெரிய விஷயமா தெரியாது உயிரோட வேல்யூ தெரியாது அதாவது சாதாரணமா அவங்க அப்பா அம்மா தான் ஹீரோ ஹீரோயின் அவங்க கிட்ட கேட்கும் போது இந்த வார்த்தையை கேட்டு வளர பசங்க கண்டிப்பா ஒரு ஸ்டேஜ்ல வந்து நான் எங்கன்னா போய் சாவறேன்னு அம்மா அப்பாட்டே சொல்லுவாங்க உங்க பிள்ளை உங்ககிட்ட சொல்லுதுன்னா நிச்சயமா நீங்க ஒரு தடவையா சொல்லாம உங்க பிள்ளை சொல்லாது செகண்ட் திங் உங்களோட பிள்ளைகளுக்கு லைஃபோட வேல்யூவோ உயிரோட வேல்யூவோ பெருசா தெரியாம போயிடும் தயவு செஞ்சு தவறை செஞ்சுட்டு இருந்தா இனிமே திருத்திக்கோங்க எந்த சூழ்நிலை செய்யாதீங்க நான் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் சொல்றதுதான் நீங்க பார்க்கு கூட்டிட்டு போங்க பீச்சு கூட்டிட்டு போங்க சந்தைக்கு கூட்டிட்டு போங்க படத்துக்கு கூட்டிட்டு போங்க அதே மாதிரி பழக்கடைகள் மளிகை கடைகளுக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு போங்கன்னு சொல்ற அதே ஆஷா சொல்றேன் இன்னைக்கு ஒரு வேண்டுகோளா 7-10 வயசுக்குள்ள உங்க குழந்தைங்கள ஒரு தடவையாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர்கிட்ட போய் பேசிட்டு ஒரு 10 பேரண்ட்ஸ் சேர்ந்து போய் இந்த தீக்காயத்தினால சூசு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப காமனா யூஸ் பண்றது நெருப்பு பத்து வைக்கிறது தூக்குல தூங்குறது கரண்ட் இதுல இது பண்றது கையை கட் பண்ணிக்கிறது இதெல்லாம் தான் ஆனா நீங்க இந்த மாதிரி தீக்காயத்தினால பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க அவங்களுக்கு எவ்வளவு அதிகமான புண்ணு இருந்து அதுல இருந்து நீர் கசிஞ்சு அவங்க எவ்வளவு வேதனையும் வலியும் அனுபவிக்கிறாங்க அவங்க சாகத்துக்கு ஒரு அவசரத்துல எடுத்த முடிவுனால எப்படியாவது பொழைக்கணும்னு அப்ப துடிப்பாங்க இல்லையா அதை பாக்கணும் எல்லா குழந்தைங்களும் அது அதே மாதிரி விஷம் குடிச்சிட்டு மருந்து குடிச்சிட்டு ஸ்டொமக் வாஷ் கொடுக்குறாங்கல்ல ஒரு ஒரே ஒரு தடவை வாழ்க்கையில நிறைய தடவைனா ஒரே ஒரு தடவை 7-10 வயதுக்குள்ள குழந்தைங்களை கூட்டிட்டு போய் அந்த பர்ன்ஸ் அந்த ஷாக் அந்த பாய்சன் அந்த இது அந்த வார்டுக்குள்ள கூட்டிட்டு போய் நீங்க காமிச்சிட்டு வெளியே கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா வாழ்நாள்ல 7-10 வயதுக்குள்ள மனசுல பதிஞ்ச குழந்தை எந்த சூழ்நிலை நம்ம வாழணும்னு போராடும் எவ்வளவு பேர் கிட்னி ஃபெயிலியர் ஆகி கேன்சர் ஆகி உறுப்புகள் இழந்து வயசான காலத்துல கூட ஆக்சிடென்ட் ஆகி கை கால் இழந்து எப்படியாவது வாழணும்னு போராடுற காலத்துல வசதியா காரு பங்களா வீடுன்னு இருக்கிற குழந்தைங்க தற்கொலை பண்ணிக்கும் போது வயிற்றுச்சுதான் இருக்கு இல்லையா அப்படி இல்லாம ஏழ்மையில சாப்பாடு இல்லாம வசதி இல்லாம தற்கொலை படிக்கிறாங்க சோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எப்ப நடக்காதுன்னா நீங்க படிச்சிருக்கணும் படிச்சிருக்க வேணான்னு தேவையில்லை நீங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் கூட்டு போல கூட யூடியூப்ல அந்த மாதிரி வீடியோஸ் இருக்கும் நீங்க முதல்ல எடுத்து பார்த்துட்டு ஒருத்தவங்க இந்த மாதிரி நெருப்பு பத்த வச்சாங்க இப்படி ஆச்சு 10 பாயிண்ட் காமனஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் சூசைட் அதை எடுத்து அதை பத்தி உங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும் கிளாஸ் எடுக்கணும் இதெல்லாம் ரொம்ப பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் சேஃப்டி ட்ரைனிங் எப்படி சொல்லித்தரும் பாம்பு கடிச்சிட்டா என்ன பண்ணணும் ஒரு இது பண்ணிட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரமோ அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு இதையும் சொல்லித்தரணும் ரெண்டாவது விஷயம் கணவன் மனைவிகளுக்குள்ள அதிகமான அளவுக்கு சண்டை அதாவது ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாவே எல்லா பெண்களுடைய மனநிலைமை எப்படி ஆயிரும் அப்படின்னா லைஃப் ஓகே இனிமே வந்து குழந்தைங்களுக்கான ஹஸ்பண்ட்க்கான நம்ம வாழணும் பெருசா அவங்களுக்கு வந்துட்டு எந்த இன்ட்ரெஸ்டும் இருக்காது அவங்க வந்து அதிகமா கணவர்கிட்ட கேட்கறது நீங்க என்கிட்ட வந்துட்டு பேசினா போதும் டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும் என்னோட உலகத்துல நீங்க இருந்தா போதும் பெருசா எனக்கு அந்த செக்ஷுவல் இன்ட்ரெஸ்டோ அந்த இந்த மாதிரி எல்லாம் வேணாம் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு மனைவி போயிடுவாங்க கணவன்மார்கள் வந்துட்டு அவங்க ரேரா அப்ரோச் பண்ணும்போது இந்த பதில் தான் அவங்க கிட்ட இருந்து வரும் மனைவிகள் இருந்து நீ என் கூட பேசு முதல்ல என்ன இம்ப்ரெஸ் பண்ண என்ன லவ் பண்ண என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்புறம் அதுக்கெல்லாம் பாத்துக்கலாம் அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு இவங்க சொல்லிடுவாங்க சோ கணவர்கள் வந்துட்டு அதை விட்டுருவாங்க எப்படி இம்ப்ரெஸ் பண்ண எப்படி பேசணும் அவங்களுக்கு தெரியாது ரொம்ப காமனா அவங்க வேலையை முடிச்சுட்டு ஐடி ஃபீல்டு பிசினஸ் ஷெட்யூல் எல்லாம் முடிச்சு லேட் நைட்ஸ் அவங்க வருமா அவங்களும் டயர்டாகி தூங்கிடுவாங்க ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஆண்கள் விட 10 டைம்ஸ் வந்து பெண்களுக்கு வந்து இந்த ரிலாக்ஸேஷனும் இந்த அவுட்லெட் ஒரு டிஸ்சார்ஜ் வெளியேறது ரொம்ப முக்கியம் ஏன் இதை பதிவு பண்றேன்னா ஆடு மாடுல இருந்து நாயில இருந்து பூனையில இருந்து குரங்குல இருந்து கடவுள் வந்து ஆண் பெண் படைத்தது வந்து இது வந்து எவ்வளவுதான் நம்மளோட பர்சனலா இருந்தாலும் எவ்வளவுதான் ஒரு இதுவா இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஏன்னா கிளினிக்ல
அவ்வளோ பேஷண்ட்ஸ்க்கு 35, 40, 45 இயர்ஸ் மெனோபாசல் ஏஜில் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, எதுக்கு அடுக்கணும்னு தெரில, ஏன் அடுக்கணும்னு தெரில, கோபம், எரிச்சல், வெறுப்பு, இதெல்லாம் லேக் ஆஃப் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இன் அ வைல் ரெகுலர் பீரியட் ஆஃப் டைமில் கணவன் மனைவி இது இருக்கணும். அப்படி இருந்துட்டா அதுக்கப்புறம் அந்த மனைவி ஹாப்பியாக இருப்பாங்க, எதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகணும்னு தெரியாது, எதுக்கு டென்ஷன் ஆகணும்னு தெரியாது, அவங்க ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. ஆனால் இது தேவைன்றது அவங்களுக்கு புரியாது, அவங்க மனசுக்கு இது தேவையே இல்லை, ஆனால் உடம்புக்கு இது நிச்சயமாக தேவை. இதை பற்றின ஒரு விழிப்புணர்வோ அவேர்னஸோ பெரும்பாலான பேருக்கு தெரியறதில்ல, பெண்களுக்கு இது தெரியறதில்ல. இது வந்து பெண்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம இது ரொம்ப அவாய்ட் பண்ணக்கூடாது, இது வேணும்னு இருக்கக்கூடாது. இது நம்ம இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு எரிச்சல், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், மனசோர்வு, அழுகை, கோபம் எல்லாமே வருது. இது வந்து ரெகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல இருக்கணும். இது வந்து ஆண்களுக்கு வந்து இது வந்து என்ன சொல்றது, தே ஹவ் செவரல் மெத்தட்ஸ். ஆனால் லேடிஸ்க்கு இந்த டிஸ்சார்ஜ், வெளியேறதுன்றது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். இது வந்து உங்களோட அம்மாவா, ஒரு அக்காவா, ஒரு டாக்டரா, ஒரு கவுன்சிலரா நான் சொல்ற விஷயம் வந்து யூ நீட் அன் அவுட்லெட். அது இல்லாமல் எந்த ஒரு சந்தோஷமும் உங்களை வந்து நார்மல் லைஃப்க்கு கொண்டு வர முடியாது. ஒரு 30 வயசு ஆயிடுச்சு, ரெண்டு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு உடனே நீங்கள் வந்து ஐசோலேட் ஆகிக்கிறீங்க. கடவுள் வந்து விலங்குகளுக்கு 5 அறிவு தான் கொடுத்துருக்காரு. அதுங்களே ரெகுலர் இன்டர்வல்ல, ரெகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு மாடாக இருந்தால் கொண்டு போறாங்க, ஒரு நாயாக இருந்தால் கூட்டிட்டு இந்த மாதிரி நிறைய சின்ன வயசுலேருந்து அடிக்ஷன், ட்ரிங்க்ஸ் பழக்கம், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தூண்டலாம். அதே மாதிரி பைபோலர் டிசார்டர், மனநோய், சைக்கியாட்ரிக் இல்னஸ் இருக்கலாம். இப்போ காமனாக சாப்பாடு, என்ன வகையான சாப்பாடை நீங்கள் வந்துட்டு டிப்ரெஷன்லேருந்து வெளிவரதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட் விஷயம் காஃபி, டீ, சோடா. டிப்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா அதை எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா காஃபி, டீ, சோடா வந்து டயூரெட்டிக் எஃபெக்ட், நிறைய நம்மளை யூரின் போக வைக்கும். நைட்டு நம்ம முழிச்சிருப்போம், டீஹைட்ரேட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம தண்ணி நிறைய குடிப்போம். தண்ணி நிறைய குடிச்சு நம்ம சரியாக தூங்கலைனா அடுத்த நாள் வந்து மூட் ஸ்விங்ஸும் ஹேங் ஓவர், ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். டிப்ரெஸ்டாக இருக்கீங்க, தற்கொலை எண்ணம் இருக்குன்னா முதல்ல இந்த 3 விஷயத்தையும் சாப்பாடு வந்து குறைங்க. ஆல்கஹால், இந்த 4 விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்துட்டு டிரிப்டோஃபான்ன்றது ஒரு அமினோ ஆசிட், அது ரொம்ப முக்கியம். நம்ம மூளையை செரட்டோனின்னு ஒரு சுரப்பியை ப்ரொடியூஸ் பண்ண வச்சு அது வந்து நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறது, குட் மூட் அப்படின்றதுக்கு அது ரொம்ப முக்கியம். எந்த வகையான உணவுல அதிகமாக இருக்குன்னா வாழைப்பழம், பால், சீஸு, சோயா, பட்டர், அப்புறம் நட்ஸு, பாதாம், பிஸ்தா, இதான் நீங்கள் நிறைய எடுத்துக்கும் போது நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். நைட் தூங்க போகும்போது டயட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம தூங்கக்கூடாது. வயிறு நிறைய சாப்பிட்டா தான் நல்ல தூக்கம் வரும். கார்போஹைட்ரேட் டயட் எடுக்காதவங்களுக்கு அதிகமான அளவுக்கு டிப்ரெஷன் இருக்கும். அரிசி, இட்லி, சாதம் இதை சாப்பிடல, நான் ஓவர் டயட்டாக இருக்கேன்னு யார் ஒருத்தவங்க டயட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டிப்ரெஷனும் மனநோயும் ரொம்ப அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக கார்போஹைட்ரேட் தான் பெஸ்ட்டு பிரெயின் ஸ்டிமுலேட் பண்ணும் செரட்டோனின் சக்ரீட் பண்ணுறதுக்கு. விட்டமின் பி சத்துக்குறைவு, ஃபோலிக் ஆசிட் அண்ட் B12 சத்துக்குறைவில் அதிகமான அளவுக்கு டிப்ரெஷன் வரும். அது டிப்ரெஷனை தூண்டும். அதனால தான் குழந்தைங்க மூளை வளர்ச்சிக்கு மொதல் 3 மாதம் ஃபோலிக் ஆசிட் மாத்திரை சாப்பிட சொல்லுவாங்க. பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு அது ரொம்ப முக்கியம். அது செரட்டோனின் சக்ரீஷனை ஸ்டிமுலேட் பண்ணும். அது நீங்கள் என்ன பண்ணணும்னா, நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி முட்டை, கீரை, ஆரஞ்சு, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், சாத்துக்குடி, நெல்லிக்காய், கமல ஆரஞ்சு, அது அதுக்கப்புறம் அரிசி, எக்ஸ், ப்ரோட்டீன் டயட்டும் ரொம்ப முக்கியம். மீன்களில் பார்த்தா ஃபிஷ் எடுத்துக்கிட்டால் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக டிப்ரெஷன் இல்லாமல் வாழலாம். ஃபிஷ்ல வந்து ப்ரோட்டீன் டயட்லன்னு நான் சொல்லணும், அந்த ஃபிஷ்ன்னு நான் சொல்லணும் முக்கியமாக. நீங்கள் பருப்பு தானிய வகைகள் இல்லாமல் சொல்லணும்னா சால்மன், டியூனா, ஹெரிங், அந்த டைப் ஆஃப் ஃபிஷஸில் வந்து நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. கொழுப்பு உள்ள மீன், நல்லா பெரிய பெரிய ஃபிஷஸ், கொல்லி, இந்த மீன் கடல் மீன்கள், இது எல்லாமே உணவில் நீங்கள் நிறைய எடுத்துக்கும் போது இந்த டிப்ரெஷன் மீன்லாம் அதுக்கு மேலே உங்களுக்கு தற்கொலை எண்ணம் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் ஸ்பீக் அவுட். உங்கள் நெய்பர்ஸ் யாரும் அப்படி இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க, கவுன்சிலிங் பண்ணுங்கள். ஒரு உயிர்ன்றது ஒரு தடவை தான், நம்ம திருப்பி பிறக்கவே முடியாது. அந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று செய்யணும், நம்ம லைஃப்பில் யாருக்காவது ஒரு பிரயோஜனமாக இருக்கணும்னு நினச்சோன்னா வாழ்கிறதுக்கு 1000 காரணம் இருக்குது. தயவு செஞ்சு சாகிறதுக்கான காரணம் யாருமே தேடக்கூடாது. எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நன்றி.